அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். யூதர்கள் எவ்வாறு இஸ்ரேலை கைப்பற்றினார்கள்? யூதர்களினுடைய முதல் மாதத்தில் அவர்களுடைய பழம்பெரும் திருவிழாவான பாஸ்கா திருவிழா நாளாகும். ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆண் வெள்ளாடு புளிப்பற்ற அப்பம் மற்றும் கசப்பு நிறைந்த கீரையோடு உண்டு அந்த விழாவை கொண்டாடுவார்கள். விழா முடிந்த மறுநாள் யூதர்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு கிளம்ப எண்ணினார்கள். இதனிடையே இவர்கள் இன்று இஸ்ரேல் என்று கூறக்கூடிய அன்றைய கானான் தேசத்தில் கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், ஏவியர்கள், எப்பூசியர்கள் என்ற இனக்குழுக்கள் வாழ்ந்து வந்தது. இந்த இனக்குழுக்களோடு சேர்ந்துதான் அக்காலத்தில் யூதர்களும் அங்கு சென்று சேர்ந்ததாக கூறப்படுகிறது. எகிப்தில் பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த யூத மக்கள் தங்கள் குடும்பம் குடும்பமாக அணி அணியாக திரண்டு எகிப்திலிருந்து யூத தேசம் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் எகிப்திலிருந்து யூத தேசம் செல்ல பெலிஸ்திய தேசம் குறுக்கு வழியாக இருந்தது. இருப்பினும் கூட பெலிஸ்திய தேசத்தின் வழியாக சென்றால் எங்கே பார்வோனும் அவனது படைகளும் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை மீண்டும் அடிமைப்படுத்திவிடும் என்று அஞ்சிய அவர்கள் மோயிசன் மற்றும் ஆரோனினுடைய திட்டத்தின்படி பெலிஸ்திய தேசத்தின் வழியாக செல்லாமல் செங்கடல் வழியாக எகிப்திற்கு செல்ல எண்ணினார்கள். எனவே செங்கடலின் சமீபமாகவே அவர்கள் நடந்து சென்றார்கள். இவ்வாறு செல்லும் பொழுது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு யூத தேசத்திலிருந்து எகிப்திற்கு வந்த இயேசுப்பு இறந்தபோது அவரை எகிப்திலேயே அடக்கம் செய்திருந்தார்கள். இந்த இயேசுப்பை அடிப்படையாக வைத்துத்தான் யூதர்கள் எகிப்து தேசத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். இந்த இயேசுப்பு இறக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது மீண்டும் நமது தாய் தேசம் சென்றாலும் அப்பொழுது எனது எலும்பு கூடுகளை எடுத்து சென்று நமது தாய் தேசத்தில், அதாவது எனது முன்னோர்கள் எனது தந்தை ஆகியோரினுடைய கல்லறையிலேயே எனது எலும்புக்கூடையும் புதைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இதனை ஏற்று மோயிசனும் ஆரோனும் இயேசுவினுடைய எலும்புக்கூட்டை தங்களோடு எடுத்து சென்றார்கள். சுக்கோம் தேசத்திலிருந்து கிளம்பிய யூத மக்கள் அனைவரும் ஏத்தாம் என்ற இடத்தில் அன்று இரவு கூடாரம் அமைத்து தங்கினார்கள். இதன் பின்னர் மறுநாள் காலையில் கிளம்பிய இவர்கள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஏனெனில் பார்வோனும் அவரது படைகளும் யூத மக்களை பின்தொடர்ந்து வருவதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் எகிப்து மக்கள் அனைவரும் பார்வோனிடம் சென்று சண்டையிட்டார்கள். ஏனென்றால் எகிப்தில் அடிமை வேலைகள் அனைத்தையும் செய்தது யூதர்களே, அதாவது வயல் வேலைகள், வீட்டு வேலைகள் மற்றும் கட்டட வேலைகள் என அனைத்தையும். இவர்களுக்கு சொற்பமான ஊதியமே கொடுக்கப்பட்டது. இதுபோன்று சொற்பமான ஊதியத்தில் வேலை செய்வதற்கு எகிப்தில் வேறு ஆட்கள் இல்லை. நீங்கள் இவ்வாறு யூத மக்களை அனுப்பிவிட்டால் நமக்கு எங்கிருந்து இதுபோன்ற குறைந்த கூலிக்கு வேலைக்கு ஆட்கள் வருவார்கள் என்று எகிப்து மக்கள் அந்நாட்டினுடைய படை தளபதிகள் என அனைவரும் பார்வோனிடத்தில் முறையிட்டார்கள். பார்வோனும் வேறு வழியின்றி தனது தேர்ந்தெடுத்த 600 ரதங்களோடும் குதிரைப்படையோடும் பெரும் படையை திரட்டி கொண்டு மீண்டும் யூதர்களை பிடித்து கொண்டு வர கிளம்பினான். யூதர்கள் ஈரேத் பள்ளத்தாக்கின் வழியாக தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். பார்வோனினுடைய படை தங்களை நெருங்கிவிட்டதை அறிந்த யூத மக்கள் அனைவரும் அஞ்சினார்கள். இதை மோயிசனிடமும் கூறி புலம்பினார்கள். இதனை கேட்ட மோயிசனோ கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். கடவுளோ, நீ உனது கோலை செங்கடலின் நடுவே நீட்டு. அவ்வாறு நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளக்கும், அதன் வழியாக நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மோசேவும் அவ்வாறே செய்தார். மோசே அவ்வாறு செய்தவுடன் செங்கடல் இரண்டாக பிளந்தது. இதன் வழியாக யூத மக்கள் பயணப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். இவர்களை துரத்தி கொண்டு பின்புறமாக வந்து கொண்டிருந்த பார்வோனினுடைய படையும் செங்கடல் நடுவே பயணித்தது.
யூத மக்கள் அனைவரும் செங்கடலை கடந்த பின்னர் மீண்டும் மோயிசன் தனது கோலை செங்கடலின் நடுவே நீட்டினார். இரண்டாக பிளந்திருந்த நீர் அனைத்தும் ஒன்று கூடியது. யூதர்களை துரத்தி கொண்டு வந்த பாரோனினுடைய பெரும்படை கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. அதில் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இவ்வாறு யூதர்களை எகிப்தியர்களிடமிருந்து பத்திரமாக கடவுள் கரை சேர்த்ததாக யூதர்களினுடைய புனித நூலில் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்பு யூதர்கள் மோசேவை நம்பி பாலை நிலத்தில் பல நாட்கள் பயணப்பட்டார்கள். இவ்வாறு பயணப்படும் பொழுது சூர் பாலைவனத்தில் 3 நாள் அவர்களுக்கு தண்ணீரே கிடைக்கவில்லை. தண்ணீரின்றி அவதிப்பட்ட யூத மக்கள் அனைவரும் மாரா பகுதிக்கு சென்றவுடன் தண்ணீர் கிடைத்தது. இருப்பினும் கூட அந்த தண்ணீர் கசப்பு நிறைந்ததாக இருந்தது, குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. இதனால் யூதர்கள் அனைவரும் மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். இதனை கேள்விப்பட்ட மோசே உடனடியாக கடவுளிடம் வேண்டினார். அவ்வாறு வேண்டும் பொழுது ஒரு மரத்துண்டை அந்த நீரில் போடும்படி கட்டளையிட்டார் கடவுள். மோசேவும் அவ்வாறு செய்தார். பின்பு அந்த நீர் குடிக்க ஏதுவாக இனிப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. இதன் பின்பு யூத மக்கள் அனைவரும் அந்த நீரை பருகி தங்களது தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இதன் பின்பு யூதர்கள் எலிமூக்கு சென்றார்கள். எலிமூக்கு பகுதியில் 12 நீரூற்றுகளும் 72 பேரீச்சை மரங்களும் இருந்தது. இந்த பகுதிக்கு சென்ற யூதர்கள் கூடாரமிட்டு தங்கி அங்கிருந்த நீர் ஊற்றுகளில் தண்ணீர் பருகி பேரீச்சை மரங்களில் இருந்த பேரீச்சை பழங்களை பறித்து உண்டு தங்களது பசியை போக்கிக் கொண்டார்கள். இவ்வாறு தொடர்ந்து பாலை நிலத்தில் பயணப்பட்டு கொண்டிருந்த யூதர்கள் 2 மாதம் 15 தேதி எளிமை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். அதாவது முதல் மாதத்தின் 8ஆம் நாள் கிளம்பிய அவர்கள் 2ஆம் மாதத்தின் 15ஆம் நாள் எலிமிலிருந்து புறப்பட்டார்கள். யூதர்கள் பாலை நிலத்திலேயே பயணப்பட்டு சென்றதால் அவர்களுக்கு தேவையான தண்ணீரும் கிடைக்கவில்லை, உணவும் கிடைக்கவில்லை. இது யூத மக்களிடையே அதிருப்தியை உண்டாக்கியது. ஏனெனில் எகிப்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு தேவையான ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் கூட உணவாவது கிடைத்தது. இது மட்டும் அன்று வாரத்திற்கு 1 நாள் இறைச்சியும் கிடைத்தது. இங்கே உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த மோயிசனையும் ஆரோனையும் நம்பி வந்த நாம் நமது குழந்தைகள் அனைவரும் இந்த பாலை நிலத்திலேயே உணவு மற்றும் தண்ணீரின்றி இறந்துவிடப் போகிறோம் என்று பெருத்த முணுமுணுப்பும் கூச்சலும் எழுந்தது. இதனை கேட்ட மனம் வெதும்பிய மோயிசன் மீண்டும் கடவுளிடம் வேண்டினார். அவ்வாறு வேண்டும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு வானிலிருந்து மன்னாவாக பொழியப்படும் என கடவுள் கூறியிருந்தார். இதனுடைய அடிப்படையில் மாலை நேரத்தில் அவர்களுக்கு இறைச்சியும் காலை நேரத்தில் அப்பமும் வானிலிருந்து கீழே விழுந்தது. மாலை நேரத்தில் காடைகள் அவர்களினுடைய குடியிருப்புக்கு வெளிப்புறத்தில் விழுந்து கிடந்தது. அதனை எடுத்து சுட்டு உண்டார்கள். இதேபோன்று காலை பொழுதும் பனி நீங்கியவுடன் அதிக அளவு அப்பங்கள் கிடைத்தது. இதனை எடுத்து உண்டு கொண்டார்கள். இதன் பின்பு மோயிசன், இதுபோன்று உங்களுக்கு தினமும் வழங்கப்படும் தேவையான அளவு எடுத்து உண்டு உங்களது பசியை போக்கிக் கொள்ளுங்கள், மறுநாளைக்கு சேமித்து வைக்காதீர்கள் என்று கட்டளையிட்டு இருந்தார். இதேபோன்று 6 நாள் நிகழ்ந்தது. மோயிசனோ, 7ஆம் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அந்த நாளில் நீங்கள் எந்த வேலையையும் செய்யக்கூடாது. அந்த நாளில் கடவுளை மட்டுமே தொழ வேண்டும். எனவே 7ஆம் நாளுக்கு உரிய அனைத்து உணவுகளையும் 6ஆம் நாளே சேமித்து வைத்து கொள்ளுங்கள் என கட்டளையிட்டிருந்தார். இவ்வாறே யூத மக்களும் செய்திருந்தார்கள். இதன் பின்பு அங்கிருந்து கிளம்பிய யூத மக்கள் சீன் பாலை நிலத்தை அடைந்தார்கள். இங்கும் தண்ணீர் பஞ்சம் இருந்தது. இப்பொழுது கடவுளிடம் வேண்டிய மோயிசன் அங்கிருந்த ஒரு பாறையை தனது கோலால் தட்டினார். அவ்வாறு தட்டியவுடன் பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடியது. இந்த தண்ணீரில் யூத மக்கள் அனைவரும் தங்களது தாகத்தை போக்கிக் கொண்டார்கள். பின்பு அங்கிருந்து கிளம்பிய யூதர்கள் அமலேக்கியர் தேசத்தை அடைந்தார்கள். இவ்வாறு ஒரு பெரும் கூட்டம் தங்கள் தேசத்தை அடைவதை பார்த்த அமலேக்கியர்கள் பெரும் படையை திரட்டி கொண்டு வந்தார்கள். இதனால் யூதர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் இடையே சண்டை உருவாகும் சூழ்நிலை இருந்தது. எனவே மோயிசன்
யூத மக்களிடத்தில் வலுவாக இருந்த ஜோஷ்வாவை பார்த்து, உமக்கு தேவையான சண்டையிட தகுதியான பலரை தேர்ந்தெடுத்துக்கொள். அவ்வாறு தேர்ந்தெடுத்த அனைவரையும் திரட்டிக்கொண்டு நீ சென்று அமலேக்கியரோடு சண்டையிடு. நான் உங்களுக்காக இங்கிருக்கும் மலை உச்சியில் சென்று கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்களே வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மோயிசன், ஆரோன் மற்றும் ஊர் என்ற மூவரும் சேர்ந்து அங்கிருந்த மலை உச்சியில் சென்று இவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடினார்கள். இவ்வாறு மோயிசன் மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது, மோயிசனினுடைய கை உயர்ந்திருக்கும் பொழுது, ஜோஷ்வாவினுடைய படை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும், மோயிசனுடைய கை தாழும் பொழுது ஜோஷ்வாவினுடைய படை பின்னோக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்பு இந்த போரில் யூதர்களே வென்றார்கள். வென்றபின் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பலிபீடத்தை அமைத்து அங்கு தகன பலி கொடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். வரலாறு தொடரும். நன்றி.